ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீஸ்ட் படத்தோட டைட்டில் அனிமேஷன் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஃபர்தராக போகக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த அனிமேஷனுக்கு தேவையான ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் அண்ட் ஃபான்ஸை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் பேனலில் போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இம்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபோட்டோஷாப்பில் நான் டிசைன் பண்ணது. அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான கன் ஷாட் கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ட்ரெயிலர்லேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். என் ஆடியோ கிளிப் பார்த்திங்க அப்படின்னா நான் டைம்லைனில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பீஸ்ட்டுக்கு தேவையான ஃபோன்ஸ் வந்து நம்ம ஒன் ஆஃப் டைம்லைனில் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இந்த அனிமேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிளிப்பும் எனக்கு 0.12 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ அந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் டூரேஷன் ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து 0.12 செகண்ட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்பீட் டூரேஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் கூட நீங்கள் வந்து டியூரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மியூசிக்கில் வர்ற ஒவ்வொரு பீட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு கன் ஷாட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஆடியோ லேயரை வந்து நல்லாவே ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுட்டு ஆடியோ ப்ளே பண்ண விட்டுட்டு எந்த இடத்துலலாம் பீட் வருதோ அந்த இடத்துல நீங்கள் எம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மார்க்கர் ஆட் ஆயிரும். ஸோ வந்து நமக்கு அந்த கன் ஷாட் கிளிப்பிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ பீட் வர இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மார்க்கர் ஆட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் மார்க்கர். பீஸ் டைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 லெட்டர் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 5 கன்ஷாட் கிளிப்பிங் தேவைப்படும். ஸோ 5 வாட்டி வந்து நம்ம வந்து அந்த கன்ஷாட் கிளிப்பிங்கை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கிளிப்பிங்கை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ அது மாதிரி 5 டைம்ஸ் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிளிப்பிங்கையும் அந்தந்த மார்க்கருக்கு கீழே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு கன் ஷாட் கிளிப்பிங்க்கு அப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான அந்த ஆல்ஃபபெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பி, அண்ட் செகண்ட் கிளிப்பிங் முடிஞ்ச உடனே இ, அண்ட் தேர்ட் கிளிப்பிங் முடிஞ்ச உடனே ஏ. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டாக கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த கன் ஷாட் கிளிப்பிங்ஸை வந்து அனிமேட் பண்ணணும். ஸோ அதை அனிமேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலை வந்து 100% வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. 5-6 ஃப்ரேம்ஸ் தள்ளி அதை வந்து ஸ்கேலை வந்து ஒரு 110% இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதே பார்த்திங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக வரக்கூடிய எல்லா கிளிப்பிங்ஸும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்க்கு 100-110% செட் பண்ணிவிட்டு செகண்ட் கிளிப்பிங்க்கு வந்து 110-120% செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் கிளிப்பிங் பார்த்திங்க அப்படின்னா 120-130 செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் கிளிப்பிங் பார்த்திங்க அப்படின்னா 130-140, அண்ட் ஃபிஃப்த் கிளிப்பிங் வந்து 140-150. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிப்பிங்ஸ் வந்து ஆடியோ கூட பக்காவாக சிங்க் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸை வந்து அனிமேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் பொசிஷன் பண்ணிக்கலாம் ஆல்ஃபபெட்ஸை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆல்ஃபபெட்டுமே ஒரே பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து பொசிஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளிப் லெங்க்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டெம்பரரியாட்டு. அண்ட் அடுத்ததான் எஃபெக்ட் பேனலில் போயிட்டு ஒவ்வொரு கிளிப்பிங்காக செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பொசிஷன் அண்ட் ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா ஆல்ஃபபெட்டுமே பார்த்திங்கன்னா சேம் சைஸில் வர்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸை அனிமேட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபபெட் வந்து நம்ம எப்படி அனிமேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீனுக்கு வெளியே இருந்த ஆல்ஃபபெட் அப்படியே ஸ்க்ரீனுக்குள்ளே வர மாதிரி அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ஃபபெட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்கேலை வந்து ஒரு 1000 or 1300 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு 5 ஃப்ரேம் தாண்டி மறுபடியும் ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அதை பார்த்திங்க அப்படின்னா 100% மாற்றிடுங்க. ஸோ தட் நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து வெளியேருந்து உள்ளே வர்றது மாதிரி அனிமேட் ஆயிரும். நான் வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்ஃபபெட்டுக்கு பண்ணிட்டேன், சாரி அந்த ரெக்கார்டிங் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து மீதியுள்ள ஆல்ஃபபெட்டுக்கு பண்ணுறேன். ஸோ நான் வைக்கிற அதே வேல்யூவை நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக வந்து நான் ஒரு டைரக்ஷனல் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ் பேனலில் போய்ட்டு டைரக்ஷன் பிளர்னு டைப் பண்ணிங்களே வந்துடும். ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆல்ஃபபெட் கிளிப்பிங்க மேலே நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் பிளர் லெங்க் வந்து நீங்கள் 10 வச்சுக்கோங்க. கிளிப்போட ஸ்டார்டிங்கில் வந்து பிளர் லெங்க் 10 வச்சுட்டு அண்ட் ஒரு 5 ஃப்ரேம்ஸ் தள்ளி அந்த பிளரோட லெங்க் வந்து 0 வைக்கோங்க. ஸோ தட் வந்து அந்த பிளர் அப்படியே அவுட் ஆகி வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு மட்டுமே நீங்கள் அனிமேட் பண்ணால் போதும். அதை வந்து அப்படியே கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் மற்ற கிளிப்பிங்ஸுக்கும் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே அதுக்கும் ஆட் ஆகிடும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் பார்ட்டுக்காக மறுபடியும் எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் எடுத்து வந்து நம்ம டைம் லைனில் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அலைன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அலைன் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 5 ஆல்ஃபபெட் லேயரையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நெஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நெஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 5 லேயரையுமே சேர்த்து சிங்கிள் லேயராக கன்வெர்ட் பண்ணிவிடும். அடுத்ததான் நம்ம இந்த லேயரை அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சு 90% ஸ்கேல் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிளிப்போட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 105 ஸ்கேல் வச்சு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒரு கிராஜுவலான ஒரு ஸ்லோவான ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்தது அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு மூவிங் பார்ட்டிக்கல் அனிமேஷன் கொடுக்குறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்டாக் ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம டைம்லைன்குள்ளே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபுட்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டவுன் அண்ட் ஃபாலிங்காக இருக்குது. ஸோ இதை வந்து அப்வர்டாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து பேசிக் 3D அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நம்ம எஃபெக்ட் பேனல்ஸில் போயிட்டு பேசிக் 3D டைப் பண்ணாலே வந்துடும். அண்ட் அதில் போயிட்டு நம்ம வந்து அந்த டில்ட்டை வந்து 180 degrees செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்படியே 180 degrees டில்ட் ஆகி கீழேருந்து மேலே பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் இதோட ஸ்பீடை கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 40% ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அந்த டைட்டிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்கிங் யூஸ் பண்ணி ஒரு சினிமாட்டிக்கான ஒரு டெக்ஸ்ட் ரிவீல் கொடுக்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுனா, நம்ம வந்து மாஸ்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒபேசிட்டிக்கு கீழே வந்து அந்த பென் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரேண்டமாக வந்து நான் ட்ரா பண்ணுறது மாதிரி ஒரு ரேண்டமாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. மாஸ்க் எக்ஸ்பேன்ஷனை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்வெர்டட் ஆப்ஷன் நான் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபெதரையும் கூட ஒரு இன்க்ரீஸ் பண்ணி 250 ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அதை வந்து ப்ளே பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு வந்து எந்த லெவல் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபெதரிங் பண்ணிக்கோங்க அண்ட் எக்ஸ்பான்ஷனும் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் மேட் கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் பேனலில் தான் இருக்கும். ஸோ ட்ராக் மேட் கீ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு அனிமேட் பண்ணுறதுக்காக ஒரு ஓவர்லே வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி தான் வரும். ஸோ நமக்கு வந்து இது ஃப்ரேம் ஃபுல்லாகவே வரக்கூடாது, பட் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே மட்டும் தான் அந்த எஃபெக்ட் வரணும். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ராக் மேட் கீ யூஸ் பண்ணுறோம். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், இதுக்கு மேலே வந்து உங்கள் லைட்டிங் எஃபெக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஃபைனல் அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.